ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தோன்னா தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தீர்த்தமலைக்கு தான் போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ், அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ நாங்கள் அங்கே தான் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மலைக்கு ஏன் தீர்த்தமலைன்னு பேர் வந்துச்சுன்னா, அந்த மலை ஃபுல்லுமே தீர்த்தங்கள் நிறைந்து இருக்கிறதுனால அந்த மலைக்கு தீர்த்தமலைன்னு பேர் வந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை பற்றின டீட்டெயில் நான் அங்கே போயிட்டு சொல்கிறோம். சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் கொடுத்துட்றேன், நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் அங்கே போய் சொல்கிறேன். இப்போ வாங்க போய் பார்ப்போம். ஃபைனலாக தீர்த்தமலைக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் தீர்த்தமலை மலை ஏற போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவில் காமிச்சிடுறேன். காமிச்சதுக்கப்புறம் அப்படியே மேலே போயின்னு இருக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். வாங்க போய் பார்ப்போம். இப்போ நம்ம தீர்த்தமலைக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி கீழே தீர்த்தகிரீஸ்வரர் கோவில் ஒன்று இருக்குது, நம்ம அங்கே தான் இருக்கோம். கோவில் மூடி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது எல்லாத்தையும் காமிக்கிறோம். அது அந்த மலைக்கு மேலே தான் போக போகிறோம். மலைக்கு போயிட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் காமிக்கிறோம். அது மட்டும் நான் அதோடய ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இருக்கும் வாங்க போய் பார்ப்போம். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே கொஞ்சம் தூரம் தான் வந்தோம். வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லிடலாம். இது என்னென்னா, இந்த தீர்த்தமலை 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கோவில். ரொம்ப அற்புதமான கோவில், பல மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில். ஏன்னா விஜயநகர பேரரசு பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான். ரொம்ப அற்புதமான கோவில். இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் என்ன இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம போயிட்டு இருக்கலாம். ஏன்னா சூப்பரான கிளைமேட், லைட்டான ஒரு மழை, அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு பின்னாடி தெரியும், ஆனால் ஃபுல்லாக நம்ம மலை மேலே தான் ஏற போகிறோம். ஏறிட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் சொல்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். இப்போ நம்ம தீர்த்தமலை மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பிக்கும் போதே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இது ஒரு புனிதமான ஒரு இடம் அப்படின்னு சொன்னாங்க. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மலை ஃபுல்லுமே தீர்த்தங்கள் நிறையா இருக்கிறதுனால இந்த மலைக்கு தீர்த்தமலையும் வந்துச்சு. அதனால தான் இந்த இடம் ஒரு புனிதமான ஒரு இடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மலை ஏறினே இருப்போம். மேலே போகிற வழியில் என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் மேலே போயிட்டு எப்படி இருக்குன்றதையும் சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். கொஞ்சம் தூரம் ஏறி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ரொம்ப பெரிய மலைலாம் கிடையாது, கொஞ்சம் சின்னது மலை தான். ஆனால் ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தகவல் இங்கே இருக்குது, எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்படியே அவங்க போயிட்டே இருப்போம். ஓகேவா? இப்போ நம்ம மேலே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜேந்திர சோழன் அவர் ஆட்சியில் என்னென்னா இங்கே டெய்லியும் இந்த சிவலிங்கத்துக்கு வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாரு. ஏன்னா அந்த மூலவருக்கு அவரே டெய்லியும் பூஜை பண்ணிட்டு போகிறாருன்னா அது ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான கல்வெட்டுகள் எல்லாம் மேலே இருக்குது, நான் அதை காமிக்கிறேன்.
ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது தீர்த்தமலையில் மொத்தம் 11 தீர்த்தம் இருக்குது. அது இந்த மலையை சுற்றி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரத்தில் 22 தீர்த்தம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே தான் 11 தீர்த்தம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இப்போ இந்த தீர்த்த மலையில் சுற்றி தான் அந்த 11 தீர்த்தம் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு 5 தீர்த்தம் இருக்கும். அதை நான் போய் காமிக்கிறேன், அதோட வரலாறு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், வாங்க போய் பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, சோழர்கள் பாண்டியர்கள் இந்த தீர்த்த மலைக்கு நிறைய செஞ்சதாகவும், இந்த கோவிலுக்கு நிறைய பண்ணதாகவும், அதுக்கான வரலாறு கல்வெட்டுகள்லாம் மேலே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம போகிறோம், மேலே போயிட்டு என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டே இருப்போம். ஃபைனலாக இப்போ கோயில்கிட்ட வந்துட்டோம், மூலவர்கிட்ட. இப்போ கோயில் மேலே ரீச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் கோயில் உள்ளே தான் போகிறோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் டீட்டெயில் எல்லாத்தையும் கேட்டுட்டு பண்ணி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே போய் எல்லாத்தையும் காமிக்கிறேன், என்னென்னலாம் இருக்குதுன்றதையும் அங்கே எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்ககிட்ட காமிக்கிறேன். மேலே எதனா டீட்டெயில் கிடச்சாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், வாங்க போய் பார்ப்போம். ஃபைனலாக கோயில் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மிஸ்டிங்களை தாண்டி போகும்போது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் அடுத்தது என்னென்னா இருக்குது எல்லாத்தையும் அந்த தீர்த்தங்கள் எல்லாத்தையும் மட்டும் காமிக்கிறேன், வாங்க இப்போ உள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே இருக்கோம். உங்களுடைய லெஃப்ட் சைடில் காசி விசுவநாத சந்நிதி இருக்குது. ஆனால் உள்ளே அலோவ் பண்ணலாம், ஆனால் வெளியிலேருந்து காமிக்கிறேன் தொகுப்பு பார்த்தீங்களா. அந்த அது பக்கத்தில் பார்த்தா ஒரு விநாயகர் ஒன்று இருக்கார், விநாயகரையும் காமிக்கிறேன், பார்த்துட்டு எல்லாத்தையும் அடுத்தது என்ன இருக்குது எல்லாத்தையும் காமிக்கிறேன், வாங்க போய் பார்ப்போம். வந்தோம்னா ரெண்டு லிங்கம் இருக்குது, இங்கே ஒரு லிங்கம், அங்கே அங்கே ஒரு லிங்கம், இது ஒரு சிவலிங்கம், அதாண்ட அகதீஸ்வரர் அப்புறம் அகிலாண்டேஸ்வரி, ரெண்டு லிங்கம் இருக்குது. அதெல்லாம் காமிக்கிறேன், சூப்பராக இருக்கும். பார்த்துட்டு அப்படியே போய் தீர்த்தங்கள் வந்து பார்ப்போம், என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் வாங்க போய் பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அகத்திய தீர்த்தம், வாங்க போய் பார்ப்போம், சூப்பராக இருக்கும். பார்த்துட்டு இப்போ அகஸ்திய தீர்த்தத்தை முடிச்சுட்டேன். என்னென்னா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அகஸ்தியருக்கு வயிற்று வலி வரும்போது சிவனே அவருக்கு வைத்தியம் பார்த்த ஒரு தீர்த்தம் தான் இது. அந்த தண்ணியை குடிச்சோடனே அவருக்கு வயிற்று வலியே நின்றுச்சு, தீர்க்கப்படையாத முடியாத ஒரு வைத்திய வழியை சிவனே தீர்த்ததுனால இந்த தீர்த்தத்துக்கு அகஸ்திய தீர்த்தம் வந்துருது. இது குடிச்சதுக்கப்புறம் தான் அவருக்கு வைத்திய வழி நின்றுச்சு. இதுதான் அந்த காரணம், எல்லாருக்கும் ரொம்ப நல்லது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வாங்க அடுத்து போய் பார்ப்போம். இப்போ நம்ம போய் அக்னி தீர்த்தம் தான் பார்க்க போகிறோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஏன்னா உள்ளே இறங்கி போகிற மாதிரி இருக்கும், அது குகை மாதிரி இருக்கும், எல்லாம் காமிக்கிறேன் அது எப்படி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், அக்னி தேவர் என்னென்னா பெண் ஆசைப்பட்டதுனால அவருடைய பாவத்தை போக்கக்கூடிய ஒரு தீர்த்தம் தான் இது. அதனால தான் இது அக்னி தீர்த்தம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறேன், நாங்கள் போய் பார்ப்போம்.
போய் பார்க்க போகிறது என்னென்னா, டௌரி தீர்த்தம் தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி நான் ஒரு தகவல் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் போய் பார்ப்போம் என்னென்னா, இங்கே வடிவம்பிக்கை அம்மன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தீர்த்தத்தை எடுத்து சிவனுக்கு பூஜை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அதுதான் இந்த ஒரு வரலாறு புராண கதையில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த தீர்த்தத்தில் நீங்கள் குளிக்கும் போதோ அந்த பூஜை செய்யும் போதோ உங்களுக்கான தோஷங்கள், கல்யாணத்துக்கான நிவர்த்தி தோஷங்கள் எல்லாம் போகும்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய ஐதீகங்க. யாராக இருந்தாலும் கல்யாணம் ஆகாதவங்க அந்த தோஷம் உள்ளவங்க வந்து இங்கே வந்து அந்த தீர்த்தத்தை தெளித்தாலோ இல்லை குளித்தாலோ இல்லை பூஜை பண்ணாலோ எது நடந்தாலும் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் போய் பார்ப்போம். பார்க்க போகிறது என்னென்னா, குமார தீர்த்தம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னா கீழே வரும் ரொம்ப நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம முருகருக்கு சேனாதிபதி பட்டம், அவருடைய பட்டாபிஷேகம் செய்கிறதுக்காக இந்த தண்ணி உருவாக்கப்பட்டது. ரொம்ப அற்புதமான ஒரு தண்ணீர், நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி அதுக்கான மகிமை என்னென்னா, எல்லோரும் அந்த தண்ணியில் குளித்தா செல்வம் செழிப்படும், ஞானமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு தீர்த்தம், போய் பார்ப்போம் வாங்க. நம்ம போய் பார்க்க போகிறது என்னென்னா, ராமர் தீர்த்தம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா மலைக்கு மேலேருந்து ஊற்றக்கூடிய ஒரே தீர்த்தம் அதுதான். இது எல்லாம் கீழேருந்தால் வரும், அது மட்டும் மேலேருந்து வருது. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்குது. அதை நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தகவல் சொல்லிடுறேன். என்னென்னா, ராமர் அவரோட தோஷத்தை போகிறதுக்காக இங்கே வந்து சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணணும். அப்போ அவருக்கு கங்கை தீர்த்தம் தான் அவருக்கு தேவைப்படணும். அதனால் அந்த கங்கை தீர்த்தம் இங்கே கிடைக்கல. அதனால் அனுமனை போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அவர் எடுத்துகிட்டு வரதுக்கு லேட் ஆகுது. உடனே ராமர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய அம்பு மூலிமா அந்த பாறையில் அம்பை விட்டுறாரு. விட்டோன்னே அங்கேருந்து கங்கை தீர்த்தம் வருது. அதை வச்சு பூஜையும் முடிச்சிடுறாரு. இதுக்காக தான் அந்த தீர்த்தத்துக்கு ராமன் தீர்த்தம் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு தீர்த்தம், எல்லா நோய்களையும் போக்கக்கூடிய ஒரு தீர்த்தம்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்க வாங்க. நாங்கள் ஓவராலாக கோயிலை முடிச்சிட்டோம். செம மழை கொட்டின்னு இருக்குது. இப்போ கொடையில் தான் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கோம். என் மேலே சுட்டுக்கிறான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இறங்கி தான் போகிறோம். இறங்கி போகிறது முன்னாடி ஓவரால் எப்படி இருந்தது எங்களுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம். ஏன்னா சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அழகாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அனுபவம், ஃபுல்லும் நச நசன்னு இருந்தாலும் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஒவ்வொரு தீர்த்தமும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது, சூப்பராக இருந்துச்சு. அந்த கோவிலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கூட்டம் தான் அதிகமாக இருந்துச்சு எங்களால். அதனால தான் மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்சது எல்லாத்தையும் காமிச்சிருக்கோம். மூலவர் மட்டும் காமிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா எடுத்துருக்கலாம், நாங்கள் வேணாம், நீங்களே வந்து பார்த்தா ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கிட்டையாக தான் இருந்துச்சு. போனோம், மேலே ஒன்று பார்த்தோன்னே செம்ம கூட்டமாக இருந்து. சரி, எல்லாம் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு தீர்த்தம், அஞ்சு தீர்த்தத்துலேயும் குளிச்சுட்டு தான் போயிட்டு எல்லாமே சாமி கும்பிட்டாங்க. நாங்களும் அப்படி தான் போனோம். முக்கியமாக அந்த அக்னி தீர்த்தத்தை ஏன் பாருங்க சாப்பிடணும்னு சொல்கிறாங்கன்னா, சளி பிடிச்சிருந்தாலும் தீராத அந்த நோய் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை வெப்பநிலை வந்து சமநிலைப்படுத்தும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தம் செம்மையாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பிடிச்சி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை இந்த தீர்த்தமலையோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், சூப்பராக இருக்கும். தீர்த்தகிரீஸ்வரர் சூப்பராக இருந்தார். அந்த லிங்கம் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அதுமாதிரி அம்மனும் ரொம்ப நல்லா இருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்தோம், எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கொள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பா.